கேசரி வேதாந்தாச்சாரியவர்கோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி யஸ்ய வாக்குருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீவத்சதின் சமிஸ்ரேபியஹ நமபுக்தி மதீமஹே யதுக்தயஹ ஸ்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். திரைவிக்ரமக்ரமக்ரதாக்ரமணத்ரிலோகம் உத்தம் சமுத்தமமனுத்தமபக்திபாஜாம் நித்யம் தனம் மம கதாஹி மதுத்தமங்கம் அங்கீகரிஷ்யதி சிரம் தவ பாத பத்மம். அழ்வன் கதர்றேர் இந்த ஸ்லோகத்தினால. இந்த பிரகரணம் எம்பெருமானுடைய திருவடிகளின் வைபவத்தை சொல்லக்கூடிய பிரகரணம். எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படிலாம் இருக்கு? வஜ்ராங்குஷத்வஜசராருக சங்கசக்கர மத்ஸ்ய சுதா கலசகல்பக கல்பிதாங்கம்னு இத்தனை அடையாளங்கள். என்னென்ன இருக்கு? வஜ்ரம், அங்குஷம், துவஜம், தாமிர புஷ்பம், சங்கம், சக்கரம், மத்ஸ்யம், அமிர்த அமிர்த கலசம், கல்ப விரக்ஷம், இத்தனையும் அந்த பெருமாள் திருவடியில், அந்த உள்ளங்கால்னு சொல்றோமே அந்த திருவடியில இத்தனை அடையாளங்களோடு இருந்துட்டு இருக்கான். அதோட மாத்திரமில்லை, அதுலேருந்து ஒரு அதனுடைய காந்தி பிரபையே ஒரு தேஜஸ் மாதிரி, ஒரு ஜல பிரவாகம் மாதிரி இருந்துருக்கு. அதால எப்ப எனக்கு அபிஷேகம் பண்ண போற, எனக்கு குளிர கட்டாட்சிக்க போறது, அந்த குளிர அபிஷேகம் செய்ய போறேன் அப்படின்னு போன ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ணார். இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த ஸ்லோகத்துல எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி என்னுடைய கன்னிக்கும் என்னுடைய தலைக்கும் சிரோபூஷணமாக உம்முடைய திருவடிகள் தான் அமையணும் என்கிற பிரார்த்தனை தான். அந்த திருவடிக்கு உள்ள ஏற்றங்களை சொல்லி அப்பேற்பட்ட அந்த திருவடி என்னுடைய சென்னிக்கு எப்ப சிரோபூஷணமாக ஆக போறதுன்னு கதறி கதறி பேசுறேர். இந்த இடத்துல பிரார்த்தனை தான், ஆழ்வானுடைய பிரார்த்தனை தான். எப்பேற்பட்ட திருவடி இது அப்படின்னா, திரைவிக்ரம கிரம கிருதாக்கிரமண த்ரிலோகம். நீர் திரிவிக்ரமாவதாரம் பண்ணும் பொழுது திரைவிக்ரம கிரமம், திரிவிக்ரமனுடைய கிரமம் திரைவிக்ரம கிரமம்னு சொல்லி சொல்றது. அந்த பெருமாள் வாமனனாக தான் அவதாரம் பண்ண, திரிவிக்ரமனாக மாறினேன். அப்ப அந்த வாமனாவதாரம் தான் சொல்லப்படுறது. மூவடிவன் தாராய் எனக்கென்று தன்னுடைய பக்தனுக்காக இந்திரனுக்காக தான் இறப்பாளனாகி அற்புதமாக சொல்லி சொல்றார். இதெல்லாம் வரைச்சு அமரநாதபிரான் வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் உவந்த உள்ளத்தனாய் உலகமளன் தண்டமுறை நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாகரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடையார் பொழில் அரங்கத்தம்மான் அப்படின்னு சொல்லச்சு. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுறை அப்படின்னு இவன் இந்த யாச்சனை பண்ற, பெருமாள் யாச்சனை பண்ற,
இந்த யாகனை பண்றதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, கிளாதாழ்வானுடைய உடல் உடல் துவக்கு இருந்திருக்கிற பலி சக்கரவர்த்திக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேரும். அந்த முனிவாகன போகத்துல இந்த உவந்த உள்ளத்தை நாயன்றதுக்கு வியாக்கியானம் பண்றது அற்புதமான ஒரு விஷயம். அப்படியே மனசுல நிற்கும் அது சொல்லச்சேயே, உவந்த உள்ளத்தனாய் மகாபலியாலே அபகிருதமான ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும் என்று இந்திராதிகள் இறக்க, இந்திரன் முதலிய தேவதைகள் அவளுடைய ராஜ்யம் மொத்தத்தையும் பலி சக்கரவர்த்தி அபகரிச்சுட்டு போயிட்ட, அவ தன்னுடைய ராஜ்யத்தை இழந்துட்டா, அதை மீட்டு கொடுக்கணும்னு பெருமாளிடத்துல வந்து பிரார்த்தனை பண்றா. இந்திராதிகள் இறக்க சின்னர இவ பிரார்த்தனை பண்ணச்சு, உதாரா சர்வஹேவைதே என்கிறபடியே இவர்கள் பக்கலிலே பிரீதமான திருவுள்ளத்தை உடையவனாய். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஆசிரித்தாள் தான் உதாராள்னு சொல்லி சொல்ற. பெருமாள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு சக்தனாக சர்வசக்தனாக இருந்தா கூட வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கணுமோ இல்லையா? சாதாரணமா உதாரணக்க வள்ளல்னு சொல்றது, கொடுக்கிறவாள் தான் வள்ளல்னு சொல்லி சொல்ற வழக்கம். ஆனா பெருமாள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வள்ளல் தன்மைக்கு வெளிப்பாடு எப்ப வரும், வாங்கிக்கிறவா இருந்தாதான் அந்த வள்ளல் தன்மைக்கு வெளிப்பாடே வரும். பேங்க்லயே போட்டு வச்சிருந்தமானக்க அதுக்கு அந்த வள்ளல் தன்மைக்கு வெளிப்பாடே வராத போயிடும். அப்ப அந்த வாங்கிக்கிறவாளை பார்த்து இவாள்லாம் தான் உதாராள்னு பெருமாள் நினைக்கிறேனா? இப்ப இந்த ஆசிரித்தாள் விஷயத்துல அப்படிப்பட்ட மதிப்போடு இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் இவர்கள் பக்கலிலே பிரீத்தமான திருவுள்ளத்தை உடையவன், இவ பலி சக்கரவர்த்தி அசுரனாக இருந்தாலும் கூட அசுரனே ஆகிலும் பிரகலாதனோடு குடல் துவக்கும் பாவித்து பிரகலாதனுடைய பேரன் அந்த வம்சத்தை சேர்ந்தவன்ற ஒரு பெரிய கௌரவம், அந்த கௌரவத்தை நினைச்சு ஆண்கூல்ய மிஸ்ரனான மகாபலியை அழிய செய்ய நினையாதே, அவனுடைய ஔதாரியத்திற்கு அனுகுணமாக தான் இறப்பாளனாய் பெருமாள் சங்கல்பிச்சேர்னாக்க, இப்போ ஹிரண்யகசிப்பு எல்லாம் வதம் பண்ண மாதிரி கூட இவரை வதம் பண்ணிட்டு மகாபலி சக்கரவர்த்தியையும் வதம் பண்ணிட்டு கூட இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கலாம் கொடுத்துருக்கலாம், ஆனா அப்படி பண்ணல. ஆணுகூல்ய மிஸ்ரிதனானு சொல்ற பலி சக்கரவர்த்தியினிடத்துல பிரதிகூலம் மாத்திரமில்ல ஆனுகூல்யமும் கூட இருந்துருக்கு. பிராதிகூல்யம் எப்படி இருந்துருக்குனாக்க, எம்பெருமானுடைய சொத்தை தன்னுடைய சொத்துன்னு பாவிக்கிறது வரைச்சே அது வந்து பிராதிகூல்யம். இங்க ஆனுகூல்யம் எப்படி எந்த விதத்துல பலி சக்கரவர்த்திக்கு ஆனுகூல்யம் இருக்குனாக்க, பிரகலாதனுடைய குடல் துவக்கு ஸ்வயம் உதாரணமாக இருக்கிறது, சத்காரியத்துல பிரவிற்த்தி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இது ஆனுகூல்யம் மிஸ்ரிதனாக இருந்திருக்கான். இதே ஹிரண்யகசிப்புனாக்க பிராதிகூல்யமே உருவெடுத்ததாக இருந்திருக்கும், பிரதிகூல சுவாவமாகவே இருந்திருந்தான். ஆகையால அவனை வதம் பண்ண இவனை அப்படி அழிப்பதற்கு பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்லையாம். ஆனுகூல்ய மிஸ்ரனான மகாபலியை அழிய செய்ய நினையாதே, அவனுடைய ஔதாரியத்திற்கு அனுகுணமாக தான் இறப்பாளனாய் சென்று, அந்த பிரகலாத மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப உதார சுவாவத்தோட இருந்தா, எல்லாருக்கெல்லாம் வந்து தானம் பண்ண யாகம் பண்ணச்சே தானம் பண்ண வாரி வாரி வழங்கினான். காட்டகத்துல ஒரு இது வருது, உசன் ஹவைவாஜஸ்ர சர்வ வேத சந்ததம் சத்திய ஹனசிகேதா நாம புத்திர ஆச என்பதெல்லாம் வாஜஸ்ரவசன்னு ஒரு மகர்ஷி இருந்தேரா, அவர் வந்து ஒரு யாகம் பண்ணேரா,
யாகம் பண்ணச்சே சர்வஸ்வ தானம்னு சொல்லி அந்த யாகத்துல பிரதிஜை, தன்னுடையது என்ன இருந்துருக்கோ மொத்தத்தையும் தானம் பண்ணிடுறேன்னு அந்த சர்வஸ்வ தான யாகம் அந்த யாகத்தை பண்றேன்னு சங்கல்பிச்சுண்டு யாகம் பண்றேன். பீதோதகாக ஜக்தத்ரணாக அப்படின்னு சொல்லி இவர் ஒவ்வொன்னா தானம் பண்ண வரைச்சு, பீதோதுக்காக இந்த மாடெல்லாம் தன்னுடைய இருந்த மாடெல்லாம் கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட மாடு அப்படின்னா எப்பயோ தண்ணி குடிச்சது, இனிமே அது தண்ணி கூட குடிக்க முடியாது, இனிமே புல்லு கூட மேய முடியாது, அப்படி ஏந்து கூட நிக்க முடியாது, அப்படிப்பட்ட பசுக்கள் எல்லாம் போய் தானம் பண்ணேறான். இது ரொம்ப தானம் பண்ணச்சே நல்ல வஸ்துக்களாக தானம் பண்ணும், அழுகி போச்சுன்னாக்க வசதி நல்லா இல்லாத போயிட்டுனா வாழைப்பழம் இருக்கு இந்த வாழைப்பழம் கொஞ்சம் அழுகி போயிடுற மாதிரி இருக்க, சரி யாருக்கான கொடுத்துடுறா இது இப்பயே கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி தானம் பண்றதுன்றது இருக்கு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ஆகையால அவர் தானம் பண்ணச்சே எல்லாத்தையும் தானம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்தெந்த மாதிரி வஸ்துக்கள் நல்ல வஸ்துக்கள் எல்லாம் தானே வச்சுட்டு இனிமே பால் கறக்கிறதுக்கு சக்தி இல்லாத பசுக்களை எல்லாம் தானம் பண்ணேறான். அப்போ அந்த குழந்தை நச்சிகேதஸ்னு ஒரு குழந்தை, அவருடைய குழந்தை, அப்பா நானும் உன்னுடைய சொத்து தானே, என்ன யாருக்கு தானம் பண்ண போறேன், உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் தானம் பண்ணிடுறேன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு வாட்டி கேட்டது, ரெண்டு வாட்டி கேட்டது, மூணு வாட்டி கேட்டது, கோபம் வந்துடுச்சு. கேட்ட உடனே என்ன பண்ண, உன்ன யமனுக்கு கொடுக்க போறேன்டா அப்படின்ட்டு யமம் வந்து நின்றுட்டோம். அதுக்கப்புறமா அந்த அங்க வரைச்சே எப்படி நடந்துக்கணும்ன்றத உபதேசம் பண்ணி அனுப்புகிறேன். இதுதான் காட்டகன்ற அந்த கட்டோபனிஷத்து முழுக்க சொல்ற விஷயம். பலி சக்கரவர்த்தி அந்த மாதிரி இல்லை. பலி சக்கரவர்த்தி உதாரமாக எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கினோம். ஆகையால அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய ஔதாரியத்தை நினைச்சு அந்த வள்ளல் தன்மையை நினைச்சு பெருமாள் என்ன பண்ணேர்ன, தான் இறப்பாளனாகி தானே பிச்சை அவரிடத்துல தானம் வாங்குறவராக அந்த வள்ளல் தனத்துக்கு பலி சக்கரவர்த்தியினுடைய வள்ளல் தனத்திற்கு ஏற்ப ஔதாரியத்திற்கு அனுகுணமாக தான் இறப்பாளனாகி சென்று அவன் கொடுக்க வாங்குகையாலே அவனளவிலும் அனுகிரக யுக்தனாய். பலி சக்கரவர்த்திக்கு நிகிரகம் பண்ணல, பெருமாளே ஒருத்தர் இடத்துல போய் பிக்ஷ வாங்குறேன் அப்படின்னு சொன்னாக்க இதை காட்டிலும் விசேஷம் வேற என்ன இருந்துருக்கு. அப்போ அந்த பலி சக்கரவர்த்திக்கும் ஒரு அனுகிரகம் பண்றான், தாம் போய் பிக்ஷுகனாக போய் பிக்ஷ வாங்குறவனாக ஆக்கி ஆங்கிண்டு அவனை போய் கேட்கிறேன், பிக்ஷ கேட்கிறேன், அவன் கொடுக்கிறவனாகவும் இவர் வாங்கிக்கிறவனாகவும் இறப்பாளனாகன்னு சொல்லி தேகி பிக்ஷான் தேகின்னு கேட்டுண்டு மூவடிமண் தாராய் என குடுன்னு சொல்லி கேட்கறது, இப்படி கேட்டுண்டு பெருமாள் பண்றேனான். ஆகையால அபேட்சா நிரபேட்சமாக எல்லார் தலையிலும் தன் திருவடிகளை வைக்க இங்க பரமோத்தேசியம், பெருமாளினுடைய பரமோத்தேசியம் என்ன தெரியுமா, திருவிக்ரமாவதாரத்தினுடைய பரமோத்தேசியம் என்னன்ன, விரும்புறவா விரும்பாதவா எல்லார் தலையிலையும் பெருமாள் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்துறது தான் பெருமாளுக்கு உத்தேசம். அதுக்காக தான் மூன்று உலகத்தையும் அளந்தே என்று சொல்ற, இது சுவாமி தேசிகன் வியாக்கியானத்துல அற்புதமாக இந்த உவந்த உள்ளத்தனாய்ன்றதுக்கு வியாக்கியானம் முனிவாகன போகத்துல அற்புதமாக அமைஞ்சிருக்கு. விளக்காத வளவாலும் சர்வ விஷயத்திலும் உகந்த உள்ளத்தனாய், பெருமாள் எல்லாருக்கும் தான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி சொல்றேன், உம்முடைய அனுகிரகம் எனக்கு வாணா அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது திருவடி படுறது திருவடி பிடிச்சி சடாரி ஒருத்தர் சாய்க்கிறா சடாரி சாய்க்காதுன்னு சடாரி பிடிச்சி தள்ளினான்னா அவனை போய் என்ன சொல்ல முடியும். பெருமாள் பிரசாதம் கொடுக்குறான், குங்குமம் கொடுக்குறான், பெருமாளுடைய துளசி கொடுக்குறான், தாயார் குங்குமம் கொடுக்குறான், அந்த குங்குமத்தை ஒருத்தர் நெத்தியில இட்டுக்கிறான் அப்படின்னா அந்த நெத்தியில இட்டுண்ட குங்குமத்தை அழிச்சான்னாக்கா அவனை போய் என்னன்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி பெருமாள் சடாரி தாத்தா சடாரி வாணான்னு நின்றான்னாக்கா அவனை போய் என்ன சொல்றது. பெருமாள் நினைக்கிறேதான் இதை வாணான்னு சொல்லாட்டாலே போறோம், நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி சொல்றேதான். இதுதான்
ஒவ்வொந்த உள்ளத்தனாயின்றதுக்கு அர்த்தம் சொல்ற வியாக்கியானம் முனிவாகன போகத்துல சுவாமி தேசிகன் பண்ணினது. இப்படி இது திருவிக்ரமாவதாரம் எடுக்கிறது, வாமனாவதாரம் எடுத்தது, இது எல்லாமே பெருமாள் திருவுள்ள முகந்து பலி சக்கரவர்த்திய தாத்தாவாகவும் கொடுக்கிறவனாகவும் தான் கையேந்துபவனாகவும் இறப்பாளனாகவும் இருக்கும்படியாக பெருமாள் பண்றேனாம். அவர் அந்த சங்கல்பிச்சுண்டு அந்த திருவிக்ரமாவதாரம் வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரங்களை எடுக்கிறே. அந்த திருவிக்ரமாவதாரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, திரிவிக்ரமக்ரமக்ரதாக்ரமண த்ரிலோகம், திரிவிக்ரம கிரம அந்த பிரம திருவிக்ரமாவதாரனாக இருந்திருக்க எம்பெருமானுடைய கிரமன்றது அடிவைப்பு, கிரமக்கிருத்த அந்த அடிவைப்புனால ஆக்கிரமண திரிலோகம், அந்த கிருதா ஆக்கிரமணம்ன்றது கிரமக்கிருதாக்கிரமணம், திருவடி வைப்பனாலே பண்ணப்பட்ட அளந்து கட்டி கொண்டதாக இருந்திருக்கிற மூணு லோகத்தையும் உடையது. அதாவது திருவடிக்கு பெருமையா சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் தயா கட்டகத்துல அற்புதமா சாதிக்கிறார் இதே விஷயத்த. பிரதக்த மதுனா விதி பிரணிகிதை சபரிஞ்சோதகை சமஸ்துருதச்சிதா நிகமகந்தினா துவந்தயே அசேஷம் அவிசேஷதா ஸ்ரீஜகதஞ்சனாத்ரீசிது சராச்சரமதீகர சரண பங்கஜேனாங்கிதம். சராச்சரம் அசேஷம் அவிசேஷம், அசேஷம் மிகுதி இல்லாமல் சமஸ்தமாக இருந்திருக்கிற சராச்சரங்கள் சேத்தன சேத்தனங்கள் எல்லா தலையிலையும் அவிசேஷத்தகான் அதுல இன்னார் இனியார் என்று இல்லாமல், இவன் படித்தவன் இவன் படிக்காதவன், இவன் ஏழை இவன் பணக்காரன், இவன் உயர்குடி பிறப்பு இவன் தாழ்குடி பிறப்பு அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லாமல் அசேஷம் அவிசேஷத்தா திருஜகத், இந்த மூணு ஜெகத்தையும் அஞ்சனாத்ரீசிதுஹும் சரண பங்கஜேன அங்கிதம், அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்துறது, அதுதான் இங்க விசேஷம். இதுதான் தயாதேவி அந்த திருவேங்கடமுடையான வாமனனாகவும் திருவிக்ரமனாகவும் அவதாரம் பண்ண வெச்சத்துக்கு பிரதான காரணம் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். திரைவிக்ரம கிரமகிருதாக்கிரமண த்ரிலோகம், இந்த மூன்று லோகத்தையும் ஆக்கிரமணம் பண்றது, மூன்று லோகத்திலையும் எம்பெருமானுடைய திருவடி படும்படியாக பண்ணினது, அப்பேற்பட்டது அது. அந்த திருவடி எப்பேற்பட்டதுன்னா திருவிக்ரமாவதாரத்துல அடி வைப்பது என்கிற ஒரு வியாஜத்தினால மூணு லோகத்துல இருக்கிற சராச்சரங்கள் எல்லாவற்றுக்கும் அதுல முள்ளு காடு மேடு எதையும் பார்க்காமல் எல்லாத்தையும் வரைச்சு எல்லாத்துக்கும் அந்த பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்தின அந்த திருவடி என்று அந்த திருவடிக்கு ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற. திருமூர்த்தி ஆழ்வான் அமுதனம் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது நடந்த கால்கள் நந்தவோ அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல ரெண்டு விதமா அர்த்தம், ராமாவதாரத்துல 14 வருஷம் பாதுக்க கூட சாத்திக்காத பெருமாள் நடந்துட்டு போனேன், அதனால அந்த திருவடிக்கு என்ன ஆச்சோன்னு யாரும் அதை பத்தி ஒன்னும் சொல்லல. இதே திருவிக்ரமாவதாரத்துல இந்திரனுக்காக காடு மோடு முள்ளு கல்லு பார்க்காமல் சமஸ்த லோகத்தையும் அளந்ததாக இருந்திருக்கு பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடிக்கு என்ன ஆச்சுன்னு இந்திரனும் பார்க்கல. ஏன்னா இந்திரனுக்கு ராஜ்யம் கிடைச்சுட்டு தம்பாட்டுக்கு அவன் பார்க்க போயிட்டான், பலி சக்கரவர்த்திக்கு பேர் கிடைச்சுட்டு பலி சக்கரவர்த்திக்கு பேர் பெருமாளே இறப்பாளனாக வந்திருக்க பெருமாளுக்கே இவன் தானம் பண்ணினான் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி அந்த பலி சக்கரவர்த்திக்கு பேர் கிடைச்சுட்டு அவன் பார்த்து போயிட்டான். அந்த திருவடிக்கு என்னாச்சுன்னு யாரானா கேள்வி கேட்டல, யாரானா அதுக்கு எதனா பறிந்து ஐயோ இதுக்கு வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கலாமா என்ன பண்ணலாம்னு யாரானா நினைச்சால யாரும் சொல்லல. நடந்த கால்கள் நொந்தவோ, நமக்கு எவ்வளவு வலிக்கிறதோ
நீ நீங்க வந்து பத்துன்னு இருக்கே, பாவம் எவ்வளவோ சிரமப்பட்டு இங்க வந்து பத்துன்னு இருக்கேருன்னு அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் பண்றேன். அப்பேற்பட்ட திருவடி இது. திருவிக்ரம கிரமகிருத கிரமண திரிலோகம் உத்தம் சமுத்தமம். உத்தமம் உத்தம்சம், உத்தம்சம்னா சிரோபூஷணம்னு அர்த்தம். இந்த தலையில அணிந்துக்கிறோம், அணிந்து கொள்கிற பூஷணங்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் மிக உயர்ந்த பூஷணமாக கருதப்படுகிறது இந்த பெருமாளுடைய திருவடி. என் சென்னைக்கு அணியே என்பதாக சொல்லுகின்ற ஆழ்வார், எல்லாமே உம்முடைய திருவடி தாமரைகளை என் தலைமையில வைக்கிறது இருந்துருக்கேன், அந்த பாத பத்மத்தை என் திருவடி மேல வைக்கிறது இருந்துருக்கேன், அதுதான் என்னுடைய சிரோபூஷணம் சிரசுக்கு அலங்காரமே தவிர மீதி எல்லாம் அலங்காரமாகவே ஆகாது. எத்தனை கிரீட்டம் போட்டுட்டாலும் எத்தனை அந்த சிரசுக்கு அலங்காரமாக சொல்லக்கூடிய ராக்கடி வச்சுக்கிறது இது பண்றதுன்ற மாதிரி எது பண்ணிட்டாலும் பெருமாள் திருவடி மாதிரி அலங்காரம் வேற எதுவுமே ஆகாது அப்படின்னு அது உத்தமமான அலங்காரம். நீ சொல்லிட்டா உத்தமமான அலங்காரம் ஆயிடுமன்னா அப்படி யாரானா அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காளா? அவ வச்சுட்டு இதுதான் உத்தமமான அலங்காரம்னு சொல்லி சொல்றாளா? கிராமத்துல போனான்னா அந்த காலத்துல இந்த காதுல ஓலைன்னு சொல்லி சொல்லுவா, இந்த பெருசா காதுலயே ஒரு அந்த ஓட்டை பெருசா இருக்கும், அந்த ஓட்டையிலேயே இந்த ஓலையாலேயே காதணி காதுல போட்டுக்கிற அந்த அணி இருக்க அதை பண்ணி அதை காதுல போட்டுப்பா, அது ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சுட்டு அவெல்லாம் நினைச்சுப்பா. அந்த மாதிரி நாம வந்து பெருமாள் திருவடிதான் உத்தமமானது, அதுதான் சிரவபூஷணத்திலேயே எல்லாத்துக்கு காட்டிலும் உத்தமமான பூஷணம் அப்படின்னு நாம நினைக்கலாம். அது எல்லாரும் அங்கீகாரம் பண்றாளா? நாம லோகத்துல பாக்குறோம் வைரத்தோடு போட்டிருந்தாள்னாக்கா அது உயர்ந்த காதணி அணிஞ்சிருக்கா அப்படின்னு எல்லாம் நாம அந்த காலத்துல நினைச்சிருந்தோம். இப்ப இந்த காலத்துல என்ன சொல்றது, எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தா கூட எத்தையோ ஒன்றும் மாட்டின் நிற்கிறது கருத்து. ஆகையால இது லோகத்துல அப்பப்போ ஒரு எண்ணங்கள்ல மாறுபாடு வருது, ஆனா கூட எல்லா சமயத்திலையுமே இந்த அலங்காரம் தான் உத்தமமான அலங்காரம்னு சில விஷயங்கள்ல சொல்லுறோம். அந்த மாதிரி ரீதியில எல்லா சமயத்திலையும் எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டது சிறை சிரத்துக்கு உத்தமமான பூஷணமாக அங்கீகரிக்கப்பட்டது எதுன்னு கேட்டோம்னா பெருமாளுடைய திருவடிகள் தான். உத்தமம் சமுத்தமம் அனுத்தம பக்தி பாஜாம் யாருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணிக்கிறார், யாருக்கு எம்பெருமானுடைய திருவடி உத்தமமான அலங்காரமாக கருதப்படுகிறது அப்படின்னா அனுத்தம பக்தி பாஜாம் உத்தம் உத்தமம் உத்தம் சம் அப்படின்னு அர்த்தம். அனுத்தம பக்தி பாஜாம், சிறந்த பக்தியுடையவர்களுக்கு அப்படி பெருமாளிடத்துல என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சித்தியதே சாகானி சண்மகச்சித்திரம் சாப்ராந்தி சாக விக்ரயா என்கிற முறையில ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ எம்பெருமான நினைக்காத போயிட்டோம்னாக்க பெரிய அனர்த்தம் வந்துடுத்துன்னு நினைக்கிற அளவுக்கு பக்திமான்களாக இருந்துருக்கிற உத்தமோத்தமமான பக்திமான்கள் விஷயத்துல அவளை பொறுத்த வரைக்கும் இது உத்தமம் உத்தம்சம். அந்த பெருமாளுடைய திருவடி தான் உத்தமமான சிரோபூஷணமாக இருந்துருக்கு. அனுத்தம பக்தி பாஜாம்னு இங்க ஆழ்வான் சாதிச்சிருக்கார். யார மனசுல நினைச்சுண்டு அனுத்தம பக்தி பாஜாம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்மாழ்வார் நினைச்சுண்டு சொல்ற, நம்மாழ்வார் எம்மா வீட்டு சிரமம்ல சொல்லச்சே உம்முடைய திருவடிதான் என் சென்னைக்கு அணியாக இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ற,
நாதமுனிகளை நினைச்சுண்டு சொல்லி சொல்ற, ஆளவந்தார நினைச்சுண்டு சொல்ற, கதாபுன சங்கர் தாங்க கல்பகர் துவஜாரம் இந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சர் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதியமோத்தானம் அலங்கரிஷ்யத்தின்னு என்னுடைய தலைக்கு அலங்காரமாக உம்முடைய திருவடி எப்ப ஆக போறது எப்ப ஆக போறதுன்னு கேட்டேன். இப்படிப்பட்டவாள்லாம் அனுத்தம பக்தி பாஜாள், இவாள்லாம் தான் உத்தமமான உத்தமமாக எம்பெருமானிடத்துல உத்தமமான பக்தியை உடையவர்கள். நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார் போன்ற மகான்கள், அவளுக்கெல்லாம் உத்தமம் உத்தம்சம் மிக உயர்ந்ததாக சிரோபூஷணமாக ஆகக்கடுவது எதுன்னா எம்பெருமானுடைய திருவடிகள் தான். அப்பேற்பட்ட அந்த திருவடி நித்தியம் மமதனம் தனம் மதியம் தமபாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சட்சுஷா என்று கதர்ந்த அளவு. என்னுடைய தனம் எது? உம்முடைய திருவடிதான். கதானு சாட்சாத் கரவாணி சட்சுஷா, நான் அதை எப்படி கண்ணால பார்க்க போறேன், என்னுடைய தனத்தை நான் வந்து எப்ப நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எல்லாரும் சொல்றேன், இதெல்லாம் உனக்குதான், இதெல்லாம் உனக்குதான், இதெல்லாம் உனக்குதான்னு சொன்னா கூட அந்த வஸ்துக்கள்லாம் நம்ம வஸ்துன்னு ஆன பிற்பாடு நாம ஒரு வாட்டி பார்த்தோமான்னாக்காதான் நமக்கு அதில் ஒரு சந்தோஷமாகும். ஏன்னா இப்ப பெரும் ஆளவந்தார பொறுத்த வரைக்கும் தனமாக நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த பெருமாளுடைய திருவடிகள் தான். அதுக்கு எப்ப சாட்சாத்காரம் எனக்கு வரப்போறது, நம்மளுடைய சொத்தை நம்ம பார்க்கறதுல எவ்வளவு சந்தோஷம் வரும், அந்த மாதிரி ஆழ்வான் சாதிக்கிற தனக்கு தனமாக இருக்கு. மம நித்தியம் தனம் அப்படின்னு சொல்ற ஆழ்வான் வந்து ஒரு ஏழையான குடும்பத்திலேருந்து வந்தவர் இல்லை. ஆழ்வானுக்கு நிறைய விபூதிகள் கூறும் முழுக்க அவருடையதுதான், ஆழ்வானுடையதுதான். காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த ஸ்ரீ கிராமம் முழுக்கவே அவர் தான். ஆகையால அது மொத்த சம்பத்தும் அவரது பெரிய சம்பத்தோட தங்க தட்டுல ஆழ்வான் சாப்பிட்டவர். ஆகையால அவர் ஒன்றும் இந்த அல்பமான தனத்தெல்லாம் பார்க்காதவர் இல்லை, நம்மள மாதிரி இல்லை. அவர் பெரிய விபூதி. அந்த காலத்துல ஆழ்வான் எழுந்தருள் இருந்த காலத்துல காஞ்சிபுரத்துல தேவ பெருமாளை சேவிக்கணுமா இருந்தா எங்கேயானா ஒரு இடத்துல மடிசிஞ்சி வைக்கணுமோ இல்லையோ, யாராத்துலயானா போய் வைக்கணுமோ இல்லையோ, இந்த பிராந்தத்துல இருக்கிறவா எல்லாருமே அப்படிப்பட்ட தனிக்காள் இல்ல. யார் வந்தாலும் அதிசி சத்காரம் பண்ற அளவுக்கு தனிக்காள் இல்ல இங்க இருந்தவாள்லாம். ஆகையால நேர கூரத்துல கொண்டு போய் மடிசிஞ்சிய வச்சுட்டு மத்தியானம் சாப்பிடறதுக்கு வரேன், பெருமாள் சேவிச்சுட்டு வந்து சாப்பிடறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு போற இடம் அது. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆராதனம் பண்ணவர் ஆழ்வான். ஆகையால தனத்தை, இந்த அல்பமான தனத்தை பார்க்காதவர் இல்லை. ஆனா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எம்பெருமானார் கூட்டேர் ராமானுஜர் கூட்டேர்னு போனவர். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவன் வழியை கடத்துமே ராமானுஜன் புகழ் பாடியல்லார் வழியை கடக்கும் ஜனக்கினியாதும் வருத்தமன்றே. ஆழ்வானுடைய கட்டாட்சம் வந்ததுன்னாலே போறோம், வேற ஒன்னும் வாணான்னு சொல்லி சொல்றார் அமுதனர். அப்படி பெரிய ஐஸ்வர்யத்தோட இருந்த ஆழ்வானே சாதிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மதியம் நித்தியம் தனம் மம நித்தியம் தனம் என்பதாக பெருமாளுடைய திருவடிகளை சொல்லி சொல்ற. அந்த தனம்லாம் நானும் நிறைய பார்த்ததுதான். அந்த தனம்லாம் ஒரு கால விசேஷத்துல அழிந்து போயிட்டு, அழிந்து போகக்கூடியவை.
எப்பவும் அழியாததாக இருக்கக்கூடிய ஒரே தனம் எது அப்படின்னா உம்முடைய திருவடி ஒண்ணுதான். அந்த திருவடிய கதாகி மதுத்தமங்கம் அங்கீகரிஷ்யதி சிரந்தவ பாத பத்மம். எப்பொழுது உம்முடைய பாத பத்மம் திருவடி தாமரைய என்னுடைய தலைக்கு மதுத்தமங்கம் அங்கீகரிஷ்யதி, அடியனுடைய தலையானது எப்பொழுதும் நிலையாக அந்த திருவடி தாமரையை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப் போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க நீசனேன் நிறைவன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்று சொல்றார் அழுவார். அனுத்தம பக்தி மாஜாம் உத்தமம் உத்தம் சம்னு சொல்லி சொன்ன அளவுந்தார் மாதிரி நாதமுனிகள் மாதிரி நம்மாழ்வார்கள் நம்மாழ்வார் மாதிரியான உத்தமமான பக்தி உடையவாளுக்கு ஸ்திரோபூஷணமாக எம்பெருமானுடைய திருவடிகள் விளங்குகின்றன, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதிநீச்சமாக இருந்திருக்கிற என் தலையில போய் பெருமாளுடைய திருவடி ஸ்பர்சம் ஏற்படுமா, அதுக்கு நான் தகுதி பெற்றவனாக அப்படின்னு ஒரு காக்கு. அதாவது வஸ்துதகா நான் அதிநீசன், பெருமாளுடைய திருவடியெல்லாம் என் தலையில வைக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. அப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சப்பலம், எனக்கும் என் தலைக்கும் எம்பெருமானுடைய திருவடியே சிரோபூஷணமாக ஆகணும்னு ஒரு ஆசையா இருந்திருக்கு. அந்த ஆசைய பெருமாள் தான் நிறைவேற்றி கொடுக்கணும். இது தப்பா இருந்தா க்ஷமிச்சுக்கணும். இது நான் ஆசைப்படுறது சரியா இருந்ததுனாக்க என்னுடைய ஆசையை நீ பூர்த்தி பண்ணி வைக்கணும். இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இதுல சொல்லப்படுகின்றன. நித்யம் தனம் மம கதாஹி மதுத்தமங்கம் அங்கீகரிஷ்யதி சிரம் தவ பாத பத்மம். இந்த திருவடிகளுக்கு ஒரு விசேஷம், விஷ்ணோ பதே பரமே மத்வ உற்சாக பிரசத் விஷ்ணு ஸ்தவதே வீர்யாய அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பெருமாளுடைய திருவடியிலேருந்து தேன் பெறுகிறது. அந்த தேன் பெருகிறத வச்சுட்டு தான் போன ஸ்லோகத்துல சொல்லத்தேன் பூயோபிஷேட்சதி கதானு சிரோ மதியம். அந்த திருவடி மேல இருந்தா அந்த திருவடியிலேருந்து வரக்கூடிய அந்த தார மது தார என் தலைமையில பட்டு அதுக்கு ஒரு அபிஷேகமாக எப்பாக போறதுன்னு கேட்டேன். அதுக்காட்டில இன்னும் சாமீபியத்தை விரும்புறேன் இந்த இடத்துல. அது என் தலைமையிலேயே நித்தியமே இருக்கணும், உங்களுடைய திருவடி எப்பவுமே எனக்கு சிரோபூஷணமாக இருக்கணும்னு அடுத்த பிரார்த்தனை இது. சரி, இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனைக்கு ஒரு தகுதி ஓணுமே, அந்த மாதிரி நீர் எதனா பண்ணி வச்சிருக்கிற என்ன பண்ணிருக்கே. அனுத்தம பக்தி பாஜாம் தேவம் ரூபம் இந்த மாதிரி யாருக்கான இருந்திருக்கானா, இருந்திருக்கு. நம்மாழ்வாருக்கு ஆளவந்தாருக்கெல்லாம் இருந்திருக்கு, நாதமுனிகளுக்கெல்லாம் இருந்திருக்குன்னு சொன்னேன். சரி, அவள மாதிரி நீர் என்ன பெரிய பக்தி உடையவர் அப்படின்னா, ஆசைப்படுறதுல என்ன வித்தியாசம் இருக்கான்னா, அல்பமா இருக்கிறவங்க கூட சாதாரணமா இருக்க கூட தான் நான் ராஜாவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். அவன் அந்த ஊர்லயே கூட ஒன்னும் இல்லாதவனா இருக்கும், அடுத்த வேலைக்கு சாதம் இல்லாதவன் கூட ஆசைப்படுறதுல என்ன தப்பு. அதிநீச்சனா இருந்தாலும் நானும் ஆசைப்படுறேன், எனக்கு சிரோபூஷணமாக எம்பெருமானுடைய திருவடி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டா பெருமாள் பக்த வத்சலம், அந்த பக்தனிடத்துல ஒரு வாத்சல்யம் இருக்கு. அவர் வந்து நம்மளுடைய தோஷத்தை பார்க்க மாட்டேன். வாத்சல்யம்ன்றது என்ன, குற்றம் பாராமல் இதான வாத்சல்யம். பக்தால் விஷயத்துல அவிஜ்ஞாதா என்கிற நிலையில இருந்திருக்கிறவ, ஆகையால அந்த பெருமாளுடைய திருவடி என் தலையில படுறதுக்கு பெருமாள் அதை குறைவா நினைக்க மாட்டேன், அவர் கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவேன்ற ஒரு எண்ணத்தோட பிரார்த்தனை. அதுக்காக தான் இங்க திரிவிக்ரமாவதாரத்தை சொல்லி சொல்றார். அந்த திருவடிகளுக்கு அசேஷம் அவிசேஷதாஜிக தஞ்சனாத்ரி சிதுகு சராச்சரம் அசேகர சரணபங்க ஜெயனாங்கிதம்னு சொல்லச்சு.
அங்க விசேஷத்தை எதையும் பார்க்காமல் அந்த திருவேங்கடமுடையானுடைய சம்பந்தத்தை சராசரங்கள் எல்லாவற்றுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த திருவடி. ஆகையால இங்கேயும் நான் அதிநீசனாக இருந்தாலும் கூட என் பிரார்த்தனையில ஒரு தப்பும் இல்லை, எனக்கும் பெருமாள் பிரசாதி பெயர், தன்னுடைய திருவடிகளை பிரசாதி பெயர்ன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணால நம்பி என்று சொல்றார் பெருமாள். ஸ்ரீராணவத்துல ரொம்ப பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேல எழுந்தருள் இருக்கிறதையும் விட்டுட்டு வந்து அதிநீசனாக இருந்திருக்கிற என்னுடைய மனத்துல வாழவல்லன்னா நிரந்தர வாசஸ்தானமாக கொண்டு எழுந்தருள் இருக்கார் அப்படின்னா, அப்போ ஆசிரித்தாள் விஷயத்துல பெருமாளுக்கு எவ்வளவு பிரீத்தின்றது நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த ரீதியில ஆழ்வானுக்கு ரெண்டு நிச்சயம். எதவி பெருமாள் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற இந்த உத்தம பக்தி பாஜாளாக இருந்திருக்கிற ஆளவந்த நம்மாழ்வார் போன்றவர்களுக்கெல்லாம் சிரவபூஷணமாக எம்பெருமானுடைய திருவடி இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் கூட, அதிநீசமாக இருந்தாலும் கூட, பெருமாள் அந்த பக்தன்ற ஒரே ஒரு தகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு என்னுடைய சென்னைக்கும் நான் பாரி போகிற மாதிரி ஆழ்வான் விரும்புகிற மாதிரி அந்த எம்பெருமான் தன்னுடைய திருவடியை பிரசாதிச்சு அனுகிரகம் பண்ணுவேன் என்கிறத மனசுல வச்சுண்டு அந்த அனுகிரகம் எப்ப கிடைக்க போறது எப்போ கிடைக்க போறதுன்னு கதா கதான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினால அந்த இந்த பெருமாளுடைய திருவடி தன்னுடைய சிரோ போஷணமாக ஆகணும்னு பிரார்த்திச்சதை சொல்லி சொல்ற அந்த சம்பந்தம் ஆழ்வான் பிரார்த்திச்ச மாதிரி நம்ம எல்லாருக்கும் வரணும். பெருமாள் நம்ம எல்லாரையும் தன்னை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பெருமாள் நமக்கு கொடுக்கணும். அதை தான் நாம பிரார்த்திக்கிறோம். ஆழ்வானும் இங்க அதை தான் பிரார்த்திக்கிறேன். அந்த பிரார்த்தனையை கண்டிப்பா தேவப்பெருமாள் நிறைவேற்றுவா என்கிற விசுவாசத்தோட இந்த உபன்யாசத்தை நிறைவேற்றுகிறேன். திரைவிக்ரம க்ரம க்ரதாக்ரமண த்ரிலோகம் உத்தம் சமுத்தம மனுத்தம பக்தி பாஜாம் நித்யம் தனம் மம கதாஹி மதுத்தமாங்கம் அங்கீகரிஷ்யதி சிரந்தவ பாத பத்மம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.